குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பலவிதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெண்கள் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே கருப்பை சார்ந்த கேள்விகள் இல்லைனா மார்பகம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது தான் பொதுவாகவே ஆயிடுச்சு. இதை தாண்டி வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபேன்சி வேர்டாக சொல்லக்கூடியதுனா எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பல லேடிஸ் வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வயசுக்கு வந்த பொண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குழந்தை பிறந்தாச்சு, 40 வயசு தொடங்கும் போது கூட இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன, தீர்வுகள் என்ன மேம்? எல்லா பெண்மணிகளும் காமனான சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு பிசிஓடி. ஸோ இப்போ பேசிக்காக வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது ப்ராப்ளம் என்ன. இப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பிசிஓடி இருக்கா அப்படிங்கிற பார்க்குற விஷய அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ என்ன, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் நம்ம தெரியறது முக்கியமான விஷயம் கிடையாது, அதுக்குரிய ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போது மெயினாக வந்து இந்த பிசிஓடி வரத்துக்கு முக்கிய காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவும் குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டத்தில் ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இன்மை பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக ஜங்க் ஃபுட்ஸு, இப்போ அசைவ பிரேயராக இருந்தாங்கன்னா ப்ராய்லர் சிக்கன், ப்ராய்லர் எக்கு, இதிலிருந்து வரக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது பேசிக்காக வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் தான் நமக்கு ஓவரில் இருந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன், எக் ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை ரப்சர் ஆகி அந்த எக் வந்து ஸ்பெர்மோட மிங்கிள் ஆகிறதுக்கும் வந்துட்டு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது ஜென்ரலாக வந்து மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஈஸ்ட்ரோஜனும் டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்கும், டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ மேலுக்கு எடுத்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் வந்துட்டு டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் இருக்கும், அதுவும் மினிமலான லெவலில் இருக்கும். எப்போ வந்துட்டு இந்த ஆண்மைக்குரிய ஆண்களுக்குரிய அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு இந்த டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகுதோ அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், அப்போ நமக்கு இந்த பிசிஓடி ஃபார்ம் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, டே டு டேயில் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளோட டயட் பேட்டர்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரெகுலர் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு பாடியில் வந்துட்டு மெட்டபாலிசம் நடந்துகிட்ருக்கும். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயத்தில் தப்பு பண்ணுறோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு நிறைய மிஷினரி ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம உடல் உழைப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்கிறதோட ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம எடுக்கிற உணவும் வந்துட்டு கலோரிஸாக மாறி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதே மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாகிற மாதிரி உணவுகள் எடுக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்து அடுத்து வந்துட்டு மற்ற சேனல்ஸ்லேயும் வந்துட்டு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதை தொடர்ந்து ஒன்ஸ் பிசிஓடி வந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது அடுத்து அடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்னா, பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸ்டு பாடி வெயிட் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அது கூட வந்துட்டு நம்மளோட மாத்திரைகள் எடுத்து நம்ம பீரியட்ஸ் வரவழைக்கிறது. மோஸ்ட்டாக வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எடுத்து நமக்கு மாதவிட ஏற்படுறதுனாலையும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஹார்மோன்ஸை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது இந்த பிசிஓடிக்கு முக்கிய காரணம். இப்போது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், எளிதில் சீர்ணமாகக்கூடிய உணவுகள், அதே மாதிரி கொழுப்பு சத்து வந்து குறைக்கக்கூடிய உணவு வகைகள் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஹார்மோன் பிரச்சனைன்றதுனால மெட்டபாலிசம் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்காது, டைஜஷன் இம்பேலன்ஸ்டாக இருக்கும், அப்சார்ப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம இன்னும் அதிகப்படியான கொழுப்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். சைட் பை சைட் நம்ம ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் கூட நமக்கு ரிசல்ட் வந்து தெரியாது. ஸோ இப்போ மாதவிடாய்க்கு நம்ம மூலிகை மருந்துகள் கொண்டு நிரந்தரமான தீர்வுகள் கொடுக்க முடியும். இப்போ பேசிக்காக வந்துட்டு
நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மெட்டபாலிசம் டோட்டலாக வந்து நடக்கிறதுக்கு ஒரு நிறைய ஹார்மோன்ஸ் வந்து மிங்கிளாயிருக்கு. ஸோ இப்போ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், லூட்டிலைசிங் ஹார்மோன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்மோன்ஸும் வந்து ஒன்னோட ஒன்று வந்து நமக்கு சேனல்ஸ் மாதிரி கோரிலேட் ஆகி நமக்கு மாதவிடாய் வந்து ஏற்படுது. இந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் மோஸ்ட்டாக வந்துட்டு பிசிஓடி கூட ஹார்மோனல் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. எந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் போதும் நமக்கு அப்படின்ட்டு மாத்திரைகள் போட்டு வரவழைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு பெர்மனன்ட் ரிசல்ட்டும் கொடுக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பாடியே வந்துட்டு அதோட இயற்கையான செயல்பாட்டில் நமக்கு பீரியட்ஸ் வர மாதிரியாக நம்ம பண்ணணும். அதை விட்டு மாத்திரைகள் போட்டு நம்ம மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் நம்மளால் மாத்திரைகள் போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் மாத்திரைகள் போட்டு நமக்கு பீரியட்ஸ் வர வைக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அன்றாடம் வந்துட்டு நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோட இந்த பிசிஓடைய வந்து ரப்சர் ஆகிறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன மாதிரி இப்போ பிசிஓடி ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இயற்கையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகை பொருட்கள் கொண்டே வந்து ரப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு. ஸோ அன்றைய காலகட்டத்தில் எள்ளு வந்து நமக்கு மாதவிடாய் ஏற்படும் போது நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு பனவெல்லமோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டெய்லி 5 கிராம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பிசிஓடி நார்மலாக ரப்சர் ஆகிடும். அதே மாதிரி அரசை இலையோட கொழுந்து, இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இந்த அரசை இலை கொழுந்து சாப்பிட்டே வந்து அந்த நீர்க்கட்டிகள் தானாகவே ரப்சர் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து 28 டேஸ் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே தானாக ரப்சர் ஆகிடும். ஸோ ரப்சர் ஆகி நமக்கு மாதவிடாயிலே வந்துட்டு ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுமே தவிர நம்ம மாத்திரைகள் போட்டு மாதவிடாய் ஏற்படுறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ எப்படி நம்ம உடலில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம உடலில் அந்த மாதா மாதம் வந்துட்டு அந்த கரு முட்டைகளும் இப்போது ரப்சர் ஆகி மாதவிடாயில் வெளியே வந்துடணும். ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு அந்த ஓவரீஸ்லேயே உள்ளே வந்து தங்கி இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுவும் ஒரு விதமான ஒரு கழிவுகள் தான். ஸோ அந்த கழிவுகளும் மாதா மாதம் நமக்கு கரெக்டாக ஏற்பட்டிருக்கணும். ஸோ அந்த எக்கோட வந்துட்டு நமக்கு மென்சஸ் ஆகுதா இல்லை வெறும் ப்ளீடிங் மட்டும் ஒரு சிலருக்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பிசிஓடிக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் மோஸ்ட்டாக வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணிவிட்டு அதை பர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ஓவரிஸ் வந்து எவ்ரி திங் நார்மலாக இருக்குது அப்படின்னா கூட திரும்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால பிசிஓடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ லைஃப் லாங் நமக்கு இந்த பிரச்சனை பிசிஓடி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற பிசிஓடி வந்துட்டு நார்மலாக ரப்சர் பண்ணி மாதவிடாயிலே எக்ஸ்க்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்களும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பிசிஓடி வராமல் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு பெண்மணிகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி பீரியட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு 28 டேஸ் ஒன்ஸ், ஒரு சிலருக்கு 30 டேஸ் ஒன்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்து கரெக்டான டேட்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது கூட ஃப்ளோ எப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இப்போது நார்மலாக இருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து பாடியில் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு வந்து பிரெஸ்டோட என்லார்ஜ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குரிய மாதிரி நமக்கு சீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிகள் வர ஆரம்பிக்கும், மீசைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம கொஞ்சம் ஆரம்ப காலத்திலே கவனிக்கணும். அதேமாதிரி பீரியட்ஸும் அவங்களுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரியே இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு முன்னாடி சீக்கிரமே வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். மோஸ்ட்டாக கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருந்தாலும் சரி, இல்லை எண்டோமெட்ரைசஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு முக்கிய காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இது மூணுமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிற தருவாயில் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கு கூட 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நார்மல் ஸ்டடீஸ் வரும். ஸோ அந்த நீர்க்கட்டிகள் பற்றி பயப்பட வேண்டாம், அது கட்டின்றதுனால
நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க, கட்டினாவே நமக்கு கேன்சர் கட்டி தான் ஞாபகம் வருது மேடம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, இது நார்மலே நம்மளை ரப்சர் பண்ணி மாதவிடாய் வெளியில் கொண்டு வர முடியும். ஒரு 2 to 3 months நம்மளோட மருத்துவமனையில் எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் சரி, ஒரு 3 to 6 months ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பரிபூர்ணமாக குணமாகும். அதுக்கப்புறம் திரும்ப வாழ்நாள் முழுதும் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இடுப்பு வலி ஒரு 6-7 months இருந்துச்சு மேடம். சரிங்கம்மா. கொஞ்ச நேரம் கூட நின்னு ஒரு தோசை ஊட்டம் இல்ல, ஒரு காய் வளர்க்க முடியல, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது மேடம், கீழே உட்காந்து ஏந்திரிக்க முடியல மேடம். சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 60% வந்து வர்ம சிகிச்சையும், மீதி வந்துட்டு 40% நம்மளோட உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கும்பொழுது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ திருச்சியில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஒரு 5 sittings நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முற்றிலும் குணப்பெறலாம். இப்போதைக்கு வந்து நீர்முள்ளியும் அமுக்ராங் கிழங்கு அப்படின்னு மூலிகை இருக்கும். ஸோ அது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 5 grams பாலில் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை குணப்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வசந்தி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வசந்தி? காரைக்கால்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 22 மேடம். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. அது பார்த்தீங்கன்னா 2 months ஒரு தடவை தான் வருது. சரிங்கம்மா. அப்படியே இருந்தாலும் 2 days மட்டும்தான் இருக்கு, அப்போ வந்து ஸ்டமக் பெயின் அதிகமாக இருக்கு மேடம். ஓகேம்மா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? இல்லை, ஸ்கேன்லாம் எதுவும் எடுக்கல. இது இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன், இது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, இதனால அதான் கால் பண்ணி கேட்கலான்னு ஃபோன் பண்ணுங்க. ஓகேம்மா. ஸோ கண்டிப்பாக நமக்கு மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் மாதா மாதம் கரெக்டாக வந்துட்டு மாதவிடாய் ஏற்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ரொம்ப நம்ம கவனிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது ஸ்கிப் பண்ணி ஓகே இந்த மாதிரி நமக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நமக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கும், பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி இருக்கும், ஸோ அது இந்த அந்த பிரச்சனையில இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பெண்மணிகள் தப்பாக நினச்சிக்கிட்டு அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க, அது ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போது ரெகுலர் பீரியட்ஸ் இதை நம்ம மூலிகை மருந்துகள் கொண்டு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர வச்சுக்கலாம். இது இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்போ நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் அசோக மரப்பட்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நீர்மூலி, இந்த 3 மூலிகையும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும், பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை கஷாயம் ஃபார்மில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே ஒரு மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம மருந்தாக எடுக்கும் பொழுது அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 30 ml மட்டும் வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் 2 வேளையும் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட கர்ப்பப்பைக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு உளுந்து வந்து நம்ம களி மாதிரியோ இல்லை உளுந்து கஞ்சி மாதிரியோ தோலோடு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நல்லெண்ணெயும் கர்ப்பப்பைக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாழை பழம். ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனிமிக்காக இருக்கீங்களா அப்படிங்கிறதும் ஒரு முறை செக் பண்ணிக்கோ. ரத்த சோகை இருந்தால் கூட நமக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட மருத்துவமனையில் உங்களுக்கு மாதம் கரெக்டான டேருக்கு பீரியட்ஸ் வர அளவுக்கு நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 to 6 months எடுக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியம். ஸோ இதை ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமும் எங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா நம்ம மருத்துவமனை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சதீஷ்குமார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்ன சார்? 35 ஆகுது மேடம். ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. ஓ, எனக்கு எங்க அங்கிள் ஒருத்தருக்கு மூட்டு வலிக்காக சென்னையில பாத்தாரு மேடம். சரிங்க சார். அவருக்கு 3 மாசத்துல நல்லா முழுமையா குணமடைஞ்சிட்டாரு. ஓகே, இப்போ எனக்கு இந்த சுரியாசிஸ் இருக்கு மேடம், உள்ள கை மோங்கால் மோகையில இருக்கு மேடம். ஓகேங்க சார், எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 3 வருஷமாக இருக்குங்க. அப்படியே கையில கருப்பா இருக்கு. சரிங்க, தோல் உரியுதுங்களா? தோல் உரிஞ்சிட்டே தான் இருக்கு மேடம். சரிங்க சார், ஸோ இப்போ கையிலையும் உங்களுக்கு பாதத்துலேயும் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஆமாம், மற்ற இடத்துல இது எங்கேயுமே இல்லை. மற்ற இடத்துல இல்லை. சரிங்க சார், ஸோ இது வந்துட்டு சோரியாசிஸில் ஒரு பால்மோ பிளான்டர் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முற்றிலும் குணப்படுத்திக்கலாம். சோரியாசிஸ்க்கு வந்து 4 தலைமுறைகளாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை செயல்பட்டுருக்கு. ஒன், சோரியாசிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது திரும்பவும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணும்போது வாழ்நாள் முழுதும் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ அலர்ஜி வந்து உங்களுக்கு ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களில் நமக்கு ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ அலர்ஜியான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுக்கும்பொழுது திரும்ப ஸ்கின்ல வந்து தோல் உரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பர்டிகுலர் ஃபுட்டு நீங்கள் எடுக்கும்போது ஸ்கின்ல வந்துட்டு இச்சிங் அதிகமாக இருக்கும், தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட்டு மட்டும் ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய தண்ணி குடிக்கிறது ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு சீக்கிரமாக கியூர் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். திருப்பூரில் நம்மளோட ஆர்ஜர் பிரான்ச் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர்? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? எடுத்து பாக்குறது ரொம்ப அவசியம். மோஸ்டா இந்த ப்ராப்ளத்தினாலதான் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ பேசிக்கா சப்போஸ் நீர் கட்டிகள் இருந்தது அப்படின்னா ப்ராப்பரா வந்து நீர் கட்டிகள் ரப்சர் ஆகுற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ இந்த நீர்கட்டிகள் வந்துட்டு எப்படி ரப்சர் பண்ணுறது அப்படின்னா, தொடர்ந்து 48 நாட்கள் கடற்சிக்காயும் மிளகும் எடுத்துக்கிட்டா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு 48 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்கேன் பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேனு, அதுக்கப்புறமா திரும்ப ஒரு ரிப்பீட் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரப்சர் ஆகிருக்கும். இந்த கடற்சிக்காய்க்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ஒரு கடற்சிக்காய், 4 மிளகு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் பேஸ்ட் மாதிரி பண்ணி வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த காஃபி ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, இனிப்பு சுவை, குறிப்பாக இனிப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், நீர்க்கட்டிகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இனிப்பு சுவை அப்படின்னா நம்ம வெள்ளை சர்க்கரை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி இனிப்பு சுவை லிமிடேஷனோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ஃபாலோ பண்ணும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் பிசிஓடிக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகள் கொண்டே இதை நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து வரும்போது நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஓவரிஸ் வந்து ஹெல்த்தியான ஒரு ஓவரிஸாக இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம எடுக்கிற ஃபுட்டும் வந்துட்டு ஹெவியான ஃபுட்டு, ரொம்ப ஃபேட் கண்டென்ட்டும் உள்ள ஃபுட்டு, ப்ராப்பராக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறோம்.
வேலை செயல்பாடும் கம்மியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையை முற்றிலும் குணப்படுத்திக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கோகிலாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்தேங்க. இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 25ங்க. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ சரிங்க. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்க. இப்ப என் பொண்ணு வெள்ளைப்படுதல் வந்துட்டே இருக்குங்க. சரிங்கம்மா. அதுக்கு என்ன இது பண்ணா கியூர் ஆகுங்க? ஓகேம்மா. சோ எத்தனை மாசமா இந்த பிரச்சனை இருக்கு? அது வந்துட்டு எனக்கு 10th படிக்கிறதுல இருந்தே வந்துட்டு தான் இருக்குங்க. ஓகேம்மா. இப்போ உங்களோட வயது என்ன சொன்னீங்க? 25ங்க. ஓகேம்மா. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? உடம்பு ரொம்ப சூடா இருக்கா, ஹீட்டா இருக்கா? உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குதுங்க. சரிம்மா. ஸோ இப்போ வெள்ளைப்படுறது நமக்கு 80% உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்னால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் தலை குளிங்க. அப்போ ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். தண்ணி வந்து நிறைய குடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஸோ இப்போது திருமணம் ஆன பெண்களுக்கு வெள்ளைப்படுது அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்ஃபெக்ஷனால் கூட வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸில் இருந்து நமக்கு இன்ஃபெக்ஷனும் இருக்கும். இல்லை பர்சன் டு பர்சன் வந்துட்டு நமக்கு அந்த ரிப்பீட்டடாக வந்துட்டு ஹைஜீன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கணவர்கிட்ட இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதன் மூலியமாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் என்ன பிரச்சனைங்கிறத ரூல் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. நாட்டு மருந்து கடையில் வெள்ளருகு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ இந்த வெள்ளருகுன்ற மூலிகையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 கிராம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாசம் எடுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்துட்டு உஷ்ணத்தை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனையை சரியாயிடும். ஸோ இப்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குது, வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா குழந்தை தங்குறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும். ரிப்பீட் அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து யூட்ரஸில் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இமீடியட்டாக அதுக்குரிய என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கிருமினால் இருக்கா, மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம கீழே ஸ்கூலில் இருக்க நம்பருக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணி கேளுங்க. டாக்டர்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, நேர்லேயும் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஷர்மிளா மேடம், தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? உங்களுக்கு சரி. ஸோ பேசிக்காக வந்து தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால, இல்லை நமக்கு நைட் வந்து லேட்டாக தூங்குறதுனால, இல்லை நம்மளோட ஜாப் ஓரியன்டட்னால கூட நமக்கு பாடியில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு யூரின் போகும்போது எரிச்சலும் வலியும் அதிகமாக இருக்கும். பேசிக்காக வந்துட்டு நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாலே இந்த எல்லா பிரச்சனைகளும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். ஸோ இப்போ குளிர்காலங்களில் கூட நம்ம ஆயில் பாத் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் குளித்தா போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஆயில் பாத் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாலே ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். அது கூட வந்துட்டு நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிசியோட ரப்சர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அரசை மேலை கொழுந்து வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும்.
ஸோ இது நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இந்த அரசியலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களோட இந்த பிசிஓடி வந்து தானாகவே ரப்சர் ஆகி ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 28 டேஸ் வந்து தொடர்ந்து அரசியலை கொழுந்து கொழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த இலைகள் எல்லாமே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு புளிக்காத மோரில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை வெந்நீரில் கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ வெறும் வயத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அசைவு பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 28 டேஸும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக வெஜிடேரியன் ஃபுட்ஸும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸும் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது நமக்கு பிசிஓடி வந்து ரெகுலர் ஆகும், ரப்சர் ஆகி பீரியட்ஸும் வந்து ரெகுலர் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம். நம்மளோட மருத்துவமனையில் பிசிஓடிக்கு நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. பெங்களூரில் ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். நாங்கள் பிசிஓடிக்கு ஸ்பெஷலாக ஒரு டானிக் கொடுக்குறோம். ஸோ வெறும் வயிற்றில் நீராகாரத்தில் இல்லை சுடு தண்ணியில் ஒரு 6 சொட்டு நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கும்பொழுது இந்த மாதவிடாயில் உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் தானாகவே ரப்சர் ஆகி ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ நம்மளோட பிரான்ச்சில் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம், ஒரு ஷார்ட் பீரியடில் இதை கியூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அழைச்சிருந்தீங்க மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து ஃபோன் பண்றேங்கம்மா. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக ஃபோன் பண்றேங்க மேடம். எங்க வீட்டுக்கார் வந்து வாதம் வந்துருச்சுங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க. அதுக்கு வந்து பக்கத்துல ஒரு இதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கிடையில வீட்டுல வந்து வலிக்கு விட்டு விழுந்து ஆபரேஷன் பண்ணிருக்குறேங்க. ஓகேம்மா, எதுக்காக ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? அதுமா இது கிராக் ஆயிடுச்சுங்க, எலும்பு கிராக் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப ஒரு மாதம் கழிச்சு அவர்கிட்டே போகும்போது நாங்கள் கொடுக்குற மருந்து வந்து அதுக்கு செட் ஆகாது, அந்த ஹோல்டில் போய் தங்கிக்கும், அதனால இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. இப்போ நாங்கள் எதுவுமே இல்லாமல் அவர் நடக்க முடியாமல் இருக்கிறாருங்க, அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? இப்போ அவருக்கு பக்கவாதம் வந்திருக்கா? ஆமாங்க. ஓகேம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? அனுப்பி வைங்க. இப்போ நம்மளோட மருத்துவமனையில் வாதத்துக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதாவது பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் நம்ம கொடுக்கறதோட உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வீல் சேரில் வரவங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு இனிஷியலாக நடப்பாங்க, ஸோ ஒருத்தவங்களோட ஹெல்ப்போடு நடக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தனியாகவே நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ உணவு பழக்க வழக்கங்களில் புளிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். முடக்கற்றான் கீரையும் வாத நாராயணன் இலை, இது ரெண்டுமே வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ரெகுலராக அது கொடுங்க, பவுடர் ஃபார்மில் கொடுக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரி கொடுக்கலாம். ஸோ தசைகள் எல்லாமே வலுவடையத்துக்கு உளுந்து கஞ்சியோ இல்லை உளுந்து களி மாதிரி கொடுங்க. ஸோ நாட்டு மருந்து கடையில் அமுக்குறான் கிழங்கு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ அது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு பாலில் 5 கிராம் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த அமுக்குறாங்க கிழங்கு வந்து நர்வ் அண்ட் டானிக், ஸோ நரம்புகள் எல்லாமே வந்து வலுவடையும். ஸோ ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. இது தவிர்த்து நம்மளோட மருத்துவமனைக்கு திருப்பூரில் நேரில் போய் பார்க்கலாம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது நம்ம அந்த இடத்துல நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொள்ள முடியாது. அதை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெகுலர் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போ இனிஷியலாக ரிப்போர்ட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் ராவியா பேசுறேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? சென்னையில இருந்து தாங்க. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஏனக்கோ சொன்னாங்க. உங்க வயசு என்னம்மா? எனக்கு 34 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. ஆ, வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு 34 வயசு ஆகுது டாக்டர். சரிங்கம்மா. நான் மாசமா இருக்கேன். ஓகேம்மா, வாழ்த்துக்கள். ஓகே, அவங்களோட இணைப்பு துண்டிச்சிட்டாங்க. நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது தெளிவான முறையில் உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை கேட்டு பயனடையலாமா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் முரியதுரை மேம், மாயிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகம்மா. உங்க வயசு என்னம்மா? 36 வயசாகும். டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க. வயது 36 வயசாகுது மேம். சரிங்கம்மா. இப்ப எனக்கு வந்து தைராய்டும் கர்ப்பப்பையில நீர்க்கட்டி ரெண்டும் இருக்கு மேம். சரிங்கம்மா. நான் இப்போ ஒரு 7-8 வருஷமா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு மேம். நானும் ஹாஸ்பிட்டல்ல பாத்தேன், ஸ்கேன் பண்ணி எல்லாம் பாத்தேன். சரி. இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட்லதான் இருக்கு சொல்றாங்க. சளி குத்துறது மட்டும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைண்ட் வலி இருக்குது. சரி. ஆனாலும் வந்து ஒரு நாள் தான் படுது. இந்த பிரச்சனைகள் சரியாயிடும். மோஸ்டா தைராய்டு வந்துச்சு அப்படின்னாலே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு லெவலை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். தைராய்டு பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம சைட் பை சைட் வந்து பிசிஓடையும் ரப்சர் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ தைராய்டு லெவல் ஏன் அதிகமாகுது அப்படின்னா, மோஸ்ட்டாக நம்ம எடுக்கக்கூடிய உப்பு தான், அயோடின் உப்பு வந்து நம்ம எக்ஸசிவாக எடுக்கிறோம். ஸோ எல்லாமே நமக்கு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும். ஸோ எக்ஸஸாக அயோடின் எடுக்கும் போது நமக்கு இம்பேலன்ஸ் வரும். தைராய்டு வந்து கம்மியாக சுரக்க ஆரம்பிக்கும், இல்லை அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அயோடைஸ்டு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி அயோடைன் உப்பே எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது தவறான விஷயம். கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நான்வெஜ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு சீ ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கடல் வாழ் உயிரினங்கள் நீங்கள் எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மட்டனோ இல்லை வந்து சிக்கனோ இல்லை எக்கோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு வேக வச்சு அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்லி வேக வச்சு அந்த தண்ணி எடுங்க. எடுக்கும்போது உடம்புல சேர்ந்து இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வெளியேறிடும். மோஸ்ட்டாக தைராய்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வெயிட் வந்து குறையிறதுக்கு ஃபஸ்ட்டு கெட்ட நீர்கள் வெளியேற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் நீர் மூலி, அப்படி இல்லைன்னா நெருஞ்சில், இந்த ரெண்டு மூலிகளில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 500 ml கஷாயம் போட்டு காலையில் மதியம் நைட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூரின் வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்ணும். பாடியில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும் போது தலை சுத்தல் மயக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நம்ம டயட்டும் எடுத்துக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு வாரம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து ரீசெண்டாக ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. ஸோ இப்போ தைராய்டு வந்து ரெகுலராக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீதாப்பழத்தோட இலை ஒரு 5-8 இலை எடுத்துக்கோங்க. நுணா இலையோடு சேர்த்துக்கோங்க. நுணா இலை, அதுக்கப்புறம் நொச்சி, அப்படி இல்லைன்னா அருகம்புல், இந்த 4 மூலிகையும் நீங்கள் நிழலில் கூட காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ தைராய்டு லெவல் நார்மல் வர வரைக்கும் டெய்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு வந்து நார்மலாக ரெகுலர் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பிசிஓடி வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 3 பிரச்சனையும் சைட் பை சைட் இருக்கிறதுனால நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட மருத்துவமனையில் ஒரு மருந்துகள் கொடுத்தாலே மற்ற வியாதிகளும் வந்து தானாகவே குணமாயிடும். ஸோ இப்போ நம்ம தைராய்டு மெடிசன்ஸ் கொடுக்கும் போதே வெயிட் தானாக குறைய ஆரம்பிக்கும், பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இப்போ லைஃப் ஸ்டைல் நம் சேஞ்சஸ் சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னமா? என் பேர் கல்யாணிங்க, நாங்க உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாப்பாக்காக கேட்கணுங்க. பாப்பாவோட வயசு என்னமா? எங்க பாப்பா காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க வயசு என்னமா? அவங்களுக்கு வயசு 18 ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்க. உடம்பு ஹீட் ஆகிட்டே இருக்கு. உடம்பு எந்த நேரம் ஹீட்டா இருக்கு, முடி கொட்டுதுங்க. சரிங்கம்மா. 18 வயசு ஆகுதுங்க. தூங்குறாங்களா? கரெக்டா தூங்குறாங்களா?
2:11 பஸ்ல டிராவல் டெய்லி 1.5 மணி நேரம் காலைல 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி தாங்க போறாங்க காலேஜுக்கு. சரிங்கம்மா, சாப்பிடுற உணவு கரெக்டா சொல்லுங்க. என்னங்க சாப்பிடுறது கரெக்டா சாப்பிடுறாங்களா? சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க கரெக்டா. சரி, ஆனா உடம்பு ஹீட் ஆகுது, முடி கொட்டுது. சரிம்மா, அது உடம்பு ஹீட்டை குறைக்கணும். சரி, சாப்பிடுறாங்க மேடம். ஓகேம்மா, இப்போ உடம்புல வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தானாகவே முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட ஹேர் ரூட்ஸ், அதாவது முடி கால்களோட வேர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரையும் தான் தாங்கும். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முடி கொட்டுற தன்மை இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி உடம்புல இருக்கிற உஷ்ணம் குறையணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அசை தைலம் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, இது இன்னும் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். சிம்பிளான விஷயங்கள் தான். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம். ஸோ நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் சீரகம் போட்டு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணும்பொழுது அந்த சீரகம் எல்லாமே மேலே வந்துட்டு உள்ள நீங்கள் சீரகம் போடும்போது எண்ணெய்க்கு உள்ளார போய் படிஞ்சிடும். நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆக அந்த சீரகம் எல்லாமே மேலே நிற்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வடிகட்டி கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த தைலம் பேர் அசை தைலம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெய்லி வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு நல்லெண்ணெய், நான் இப்போ சொன்ன ஆயிலில் வந்துட்டு உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வெந்நீரில் குளிக்கணும். நிறைய பேருக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது பச்சைத்தண்ணில் குளிப்பாங்க, அது தவறான விஷயம். பச்சைத்தண்ணில் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சைனஸ் பிரச்சனைகளும் சளி தொந்தரவுகளும் வர ஆரம்பிக்கும். அதனால் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் போது வெந்நீரில் தான் தலை குளிக்கணும். ஸோ இந்த முறைகள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய உணவு பழக்க வழக்கங்களை நீர் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஸோ ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் நன்னாரி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நைட்டு வந்துட்டு 1-2 நசுக்கி ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த நன்னாரி ஜூஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க. நல்லா ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாதாம் பிசின், இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அந்த பாதாம் பிசின் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கல்கண்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 பீஸ் வந்து நீங்கள் நைட்டில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு நுங்கு மாதிரி ஒரு பேஸ்ட், செமி சாலிட் மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அது கூட வந்துட்டு நீங்கள் மாதுளம்பழம் விதை வித்து அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேன் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து அவங்களுக்கு ஒரு சாலட் மாதிரி கொடுங்க. ஸோ அந்த பாதாம் பிசின் வந்துட்டு நல்ல ஒரு கூலண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நன்னாரி ஜூஸும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். பஸ் ட்ராவல்னாலையும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் குறைஞ்சது அப்படின்னாலே முடி கொட்டுறது தானாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரெகுலராக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நைட்டு தூங்கும் பொழுது தொப்புள்ளையும் காலோட பெருவிரல்லையும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஸோ வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹீட் நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மகா மேடம், மகா பேசுகிறேன் நான். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காட்டு பார்க்க மேடம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு உடம்பு சில ப்ராப்ளம் இருக்குது. சரிம்மா, உங்கள் வயசு என்னம்மா? 21. வணக்கம்மா, சொல்லுங்க. வந்துட்டு அந்த 9 மாசம் ஆச்சு மேரேஜ். 5 மாசம் கரெக்டா வந்தது, மீதி மாசம் எல்லாம் 2 மாசம் தள்ளி 3 மாசம் தள்ளி அந்த மாதிரி வந்தது மேடம். சரிங்கம்மா. இப்ப வந்து அதுக்குதான் கை நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, சரியா பரிசு எடுக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. அது மீட்டி பார்த்தா பமிட்டுது. ஓகேம்மா. ஏர் ஆகுது மேடம். சரி. கயிறு கை கால் இடுப்பு ரொம்பலாம் ரொம்ப அடிக்குது மேடம். வயிற்று பகுதியில வலி எங்கேயாவது இருக்கா?
இருக்கு மேடம். அந்த வயிறு அடி வயிறு ரொம்ப வலிக்கும். அடி வயிறு வலி இருக்கு. மேல் வயிறுல வலி இருக்கா? புரியல மேடம். மேல அடி வயித்துல மேல் பக்கம் வலி இருக்கா? அடியில வலிக்கோ போனா மேலே வலிக்குது. ஒரு சில டைம் கை கால்லாம் வலி வந்து இருக்கு போயிடுது மேடம். சரிம்மா. குமட்டல் வந்துட்டு எத்தனை நாளா இருக்கு? எது மேடம்? குமட்டுற மாதிரி இருக்கா? இருக்கு மேடம். அதான் ரெண்டு வாரமா இருக்கு மேடம். ஓகே. ஸோ இப்போ ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது ரொம்ப அவசியமா. ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஸோ வயிற்றில் எதனால் வந்து குமட்டல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்துட்டு நீர்க்கட்டிகள் இருக்கா, இல்லை வந்து அந்த உள் சுவர்கள் வந்து தடிமனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கம்ப்ளீட் அப்டோமன் ஸ்கேன் வந்து எடுக்கணும். எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னால என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட சரியாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மோஸ்ட்டாக சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால கூட உங்களுக்கு தலை சுத்தல் வந்து இருக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆன மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. பட்டினியாக இருக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இஞ்சி துவையல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி நீங்கள் சேர்க்கும் பொழுதே அது பசியை தூண்டுற தன்மை இருக்குது. அதே மாதிரி செரிமானமும் நார்மலாக வந்து நடக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் வந்து இஞ்சி துவையல் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி புதினாவும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியான ஒரு விஷயங்கள் தான். பட் அதிலே வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சீரக கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு 5 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் பகலில் அப்பப்போ குடிச்சிக்கிட்டே வாங்க. இப்போ உடலெல்லாம் வீங்குது அப்படின்னு சொன்னால் பேசிக்காக ஒரு டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். தைராய்டு டெஸ்ட் இருக்கா, என்ன பிரச்சனைங்கிறத ஒரு கம்ப்ளீட் ஹீமோகிராம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கீழே ஸ்கூலில் இருக்க நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்ம என்னோடய மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ நாளைக்கே ஒரு 2-3 times வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுனால கழிவுகள் தானாக வெளியேறிடும். ஸோ கழிவுகள் வெளியேறும் போதே உங்களோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எந்த உறுப்பில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாடி பரிசோதனை பிரகாரம் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். கொடுக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக வந்து கியூர் ஆகிடும். ஸோ லாங் லைஃப், அதாவது ஒரு சிலர் வியாதிக்கு லாங் லைஃப் மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம எல்லா விதமான நோய்களும் குணப்படுத்திக்கலாம். கவலைப்பட வேண்டாம். அது கூட நம்மளோட மருத்துவமனையில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட சித்தர்களின் கோட்பாட்டின் பிரகாரம் வாதம் பித்தம் கபம் இதை பேசிக்காக நம்ம மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நோய்கள் எல்லாமே வந்து வேரோடு நம்ம அறுக்கிறதுனால நமக்கு கம்ப்ளீட்டாக நோய்கள் வந்து கியூர் ஆகுது. ஆரோக்கியமான ஒரு லைஃப்பும் வந்து லீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெர்பல் மெடிசன்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. தைரியமாக நம்ம மருந்துகள் எடுக்கலாம். ஸோ இப்போ ஆங்கில மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 மாத காலம் நம்மளோட மருந்துகளோடு சேர்த்து ஆங்கில மருந்துகளும் எடுத்துக்கலாம். 2வது மாதம் கம்ப்ளீட்டாக ஆங்கில மருந்துகள் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதுவும் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 3-6 months அப்புறம் நம்மளோட மருந்துகளும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? அது வந்து எவ்வளவு மெடிசன் சாப்பிடுறாங்க, அந்த லூஸ் மோஷன் கோசம் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க, அப்போ அந்த பூச்சி ஒண்ணுமே போறாது. அது மோஷன் வேற நார்மலா போக மாட்டேன், 2 days once தான் போறாங்க அவங்க மோஷனு. சரிங்கய்யா. வயிற்றுல இந்த பூச்சி இருக்கிறதால ரொம்ப அப்படியே அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குது. வெளியில எங்கெல்லாம் போறதுக்கோ கொஞ்சம் இதுவா இருக்குது. இச்சிங் மாதிரி வருது அப்படி மோஷன் போற இடத்துலதான். சரி அதுக்காக தான் கொஞ்சம் எப்படி இப்ப நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பூச்சினால மோஷன் ப்ராப்ளம் கிடையாது. வயிற்றில் வந்து மோஷன் கலெக்டாக இருக்கிறதுனால தான் பூச்சியே ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ மோஷன் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க, டெய்லி அவங்க மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பூச்சிகள் தானாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது குடலில் இருக்கக்கூடிய மலங்கள் வந்து வெளியேற்றணும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே மூலிகை தான்,
குடல இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளும் வந்து வெளியேறிடும். ஸோ குப்பை மேனியோட வேர், குப்பை மேனி இலைகள் கிடையாது வேர். ஸோ குப்பை மேனியோட வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஒரு 3-5 வேர் எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1-2 நசுக்கி தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 டம்ளராக நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றுல காலையில் கொடுங்க. தொடர்ந்து 3-5 நாட்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக மோஷன் போகிற மாதிரியான நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும், 6 முறை வந்து சிறுநீர் வெளியேறணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மோஷன் வந்து குடலில் தங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே பூச்சிகள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்துட்டு என்னென்ன காய்கறிகள் எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கோ அதில் நார்ச்சத்துக்கள் அதிகம். ஸோ அதனால் அந்த கீரைகள் காய்கறிகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கருணைக்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இப்போது அன்றாடம் வந்துட்டு ஈஸியாக மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா திரிபலச்சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 5 கிராம் வந்து வெந்நீரில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் கடுக்காய் தோலே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கடுக்காய் தோல் வந்துட்டு நல்லா கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 15-20 ml எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பவுடர் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம். அப்படியே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா விளக்கெண்ணெய் மட்டும் எடுக்க சொல்லுங்கள். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 ml விளக்கெண்ணெய் குடித்தாங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், மறுபடியும் இந்த தொந்தரவுகள் ஏற்படாது. என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் திரும்ப திரும்ப ஏன் ஃபார்ம் ஆகுது, இல்லை பேதிக்கு மருந்து சாப்பிடும் போதோ, இல்லைனா திரும்பவும் இந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் குடலில் மலம் தங்கும்போது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் பொதுவாகவே ஒரு வியாதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். திரும்ப அந்த வியாதிகள் வரத்துக்கு முக்கிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மருந்து எடுத்து வந்து திரும்ப அந்த பூச்சிகள் இருக்குன்றதுக்கு இதுதான் காரணம். ஸோ மலம் தங்க விடாமல் டெய்லி மோஷன் போகிறது ரொம்ப அவசியம். பூச்சிகள் கம்ப்ளீட்டாக வெளியேறிச்சு, மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாலே அந்த இச்சிங், அரிப்பு இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரையில் பூச்சிகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒயிட் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு பனைவெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரியான இனிப்பு சுவை எடுத்துக்கணும். இனிப்பு சுவை அதிகமாக எடுக்கும்பொழுதும் வயிற்றில் வந்து பூச்சி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த குப்பை மீனோட வேர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாதத்துக்கு 1 முறை கூட இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பிசிஓடி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பிசிஓடி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு போய் அடையலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் 1 செகண்ட் சொல்கிறேன், 0444-9-6-9-4-9-4. பிசிஓடி அப்படின்னு சொல்லும்போது மருந்து மாத்திரைகளை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே சொல்லக்கூடிய விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் அவசியமான விஷயங்கள்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக 1 செகண்ட் சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பாக. இப்போது நம்ம ஜென்ரலாகவே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பிசிஓடி மட்டும் கிடையாது, குறிப்பாக நமக்கு சர்க்கரை வியாதிகள் இருந்தாலும் சரி, தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸு, அதே மாதிரி இப்போது ஒயிட் சுகர் இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுக்கும்பொழுது நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது முன்னாடி இருந்த நம்மளோட முன்னோர்கள் ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா, இல்லை குழந்தையின்மை வந்துட்டு அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, இன்றைய காலகட்டத்தில் ஏன் கம்மியாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபுட் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணவங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க, மெடிசன்ஸ் இல்லைனா கூட நாங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றினதால எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஹெல்த்தியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக வந்துட்டு இப்போது மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் சொல்கிறோம். அதில் குறிப்பாக வந்துட்டு நான் வெஜிடேரியன் எடுக்கும் பொழுது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸோ இப்போ அப்போ சிக்கனே வந்து எடுத்துக்கக்கூடாதா, எக்கை எடுத்துக்கக்கூடாதா, எப்படி இதை ஃபாலோ பண்ண முடியும் நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. பேசிக்காக வந்து நாட்டுக்கோழியாக இருந்தால் எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி மட்டன் சீ ஃபுட்ஸ் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், பட் எல்லாமே லிமிட்டேஷன்ஸோடு எடுத்துக்கணும். இப்போது நம்ம மூலிகை மருந்துகள் அப்படி இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு நம்ம நம்மளோட காய்கறிகளில் கூட குளிர்ச்சித்தன்மை, சூடான விஷயங்கள் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஹீட்டும் குளிர்ச்சியும் கூட நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எப்பவுமே பேலன்ஸ் டைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து எடுத்துப்பாங்க, இல்லைனா ஏர்லி மார்னிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இன்டைஜஷன் வந்து இருக்கும், செரிமானம் வந்து சரியாக நடக்காததுனால இந்த பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனை ஏற்படுது. ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேலன்ஸ் டயட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஜங்க் ஃபுட்ஸு, மெயினாக வந்து மைதா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான நம்மளோட கீரை காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகள் ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு டாக்டர். இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் என்னோட டாக்டரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். டெல்லன் கட்சி காட்டலின் பாய் ஃப்ரம் யூ ஆல்.